ஓம் சாந்தி. இன்று அன்பான பாப்தாதாவிற்கு வதனத்தில் போக எடுத்து கொண்டு சென்றேன். அங்கு சென்றவுடன் பாபா என்னிடம் கேட்டார், குழந்தாய், இன்று தாங்கள் விசேஷமாக யாருக்காக போக எடுத்து கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்று. பிறகு நான் கூறினேன், விசேஷமாக இன்று குஜராத்தில் இருந்து மற்றும் மற்ற சில மாநிலங்களில் இருந்தும் குழந்தைகள் வந்திருக்கின்றார்கள் பாபா என்றேன். பிறகு பாபா கேட்டார், குழந்தாய், குஜராத்தை சேர்ந்த குழந்தைகளினுடைய விசேஷ தன்மையை தாங்கள் அறிவீர்களா என்றார். பிறகு நான் கூறினேன், பாபா, அதை தாங்கள் தான் அறிவீர்கள், எந்த குழந்தைக்குள் என்ன விசேஷத்தன்மை இருக்கிறது என்பதை. ஏனென்றால் நீங்கள் கடல் ஆவீர்கள், குழந்தைகளாகி எங்களுக்கு கூற முடியும் என்றேன். பிறகு பாபா புன்னுருவல் செய்து கொண்டே கூறினார், இந்த குஜராத் ஜோனை சேர்ந்த குழந்தைகளுக்கு யாரெல்லாம் இன்று வந்திருக்கின்றார்களோ அல்லது வராமல் கூட இருந்திருக்கலாம், ஆனால் இந்த ஜோனினுடைய இந்த ஒரு விசேஷத்தன்மை என்பது இருக்கின்றது. ஒன்று, அவர்கள் ஒன்றிணைந்து நடப்பது, ஒற்றுமையாக இருப்பது, கையோடு கை இணைத்து உதவியாளர்களாக ஒருவருக்கொருவர் இருந்து நடந்து சேவை செய்வது. இவ்வாறாக குஜராத் ஜோனில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், குமாரிகள், சகோதரர்கள் யாராக இருந்தாலும் இந்த அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றாக இந்த ஒரு விசேஷத்தன்மை இருக்கின்றது. கூட கூடவே மிக நன்றாக நடனமும் ஆட தெரிந்திருக்கின்றார்கள். ஒரு நடனம் என்பது கூட எப்போது அழகாக நிகழும் என்றால், எப்போது ஒருவர் இன்னொருடன் ஒன்றாக கைகளையும் கால்களையும் ஒரு போன்று ஜதியோடு ஜதி இணைத்து செல்கின்றார்களோ அப்போதுதான் அது நன்றாக இருக்கும். அதே போன்று குழந்தாய், ஒருவர் கைக்கு ஏன் தட்டுகின்றோம்? கை தட்டுவது என்பதற்கு கூட ஒரு விசேஷத்தன்மை இருக்கின்றது. கை தட்டுவது என்றால் என்னவென்றால், இந்த குஜராத்தை சேர்ந்த குழந்தைகள் எப்போது பாபா மதுவனத்தில் இருந்து அழைத்த நொடியே அவர்கள் உடனே பாபாவின் முன்னால் வந்து சேவைக்கு ஆஜராகி விடுகின்றார்கள். பிறகு பாபா கூறினார், இந்த விஷயங்களினால் பாபா மிகுந்த நான் குஷி அடைகின்றேன். அது மட்டுமின்றி இந்த ஜோனின் எப்போது சேவை ஆரம்பிக்கப்பட்டதோ அப்போது அது சாக்கார பாபாவின் மூலமாக திறக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்டதாகும். சிவதந்தை எப்போதும் கூடவே இருக்கின்றார். இருந்தாலும் விசேஷமாக பிரம்மாவின் மூலமாக இது ஆரம்பிக்கப்பட்ட ஜோனாகவும் இருக்கின்றது. மற்றும் இந்த இடத்தில் அனைத்து மூத்த தாதிமார்களினுடைய பாதங்களும் அங்கு பட்டிருக்கின்றது. எங்கு புண்ணிய ஆத்மாக்களினுடைய பாதம் பட்டிருக்கின்றதோ அங்கு சேவை என்பது கூட மிகுந்த முதல் தரமானதாக இருக்கின்றது. மற்றும் ஆரம்பத்தில் இருந்தே குஜராத் ஜோனில் பெரியவர்களுடைய குடை நிழல் என்பது எப்போதும் பட்டு கொண்டே இருக்கின்றது. எவ்வாறு ஒரு மனிதர் நம்முடைய அருகாமையில் வருகின்றார் என்றால், தானாகவே நம்முடைய கண்ணாகப்பட்டது அவர்களை பார்க்க ஆரம்பிக்கும். நம்முடைய பார்வை அவர்களின் மீது படும். அது இயற்கையானதாக இருக்கும் அல்லவா? அவ்வாறே குஜராத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் பாபாவினுடைய வீட்டிற்கு வந்திருக்கின்றார்கள் என்றால், பாபா கூறினார், இந்த குஜராத் ஜோன் என்பது எப்போதுமே அவர்கள் சரளமான சாத்வீகமான தன்மை உடையவர்களாக இருக்கின்றார்கள். சாத்வீகத்தன்மை இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த குழந்தைகள் விசேஷமாக பாப்தாதாவை, பாபாவினுடைய காரியங்களையும் மிகவும் நன்ற விதத்தில் முன்னேற்றி கொண்டே இருக்கின்றார்கள். இது போன்ற நிறைய விசேஷத்தன்மை இந்த குழந்தைகளிடம் இருக்கின்றது. இவ்வாறு பாபா என்று குஜராத் ஜோனை பற்றி கூறிக்கொண்டிருந்தார். அதை கேட்கும்போது கூட மிகவும் நன்றாக இருந்தது. அது கூறும்போது இவ்வாறு தோன்றியது, பாபா அனைத்து குழந்தைகளின் மீதும் வரத்தினுடைய மலையை பொழிவது போன்று அது தென்பட்டது. அந்த காட்சி பார்ப்பதற்கு பாபா அனைத்து குழந்தைகளையுமே தன் முன்னால் இமர்ஜ் செய்து இதை கூறிக்கொண்டிருந்தார். பிறகும் பாபா கூறினார், அவர் சகோதரராக, மாதாவாக, சகோதரியாக யாராக இருந்தாலும் அல்லது நிமித்த சகோதரியாக இருந்தாலும் கூட அவர்கள் மிகுந்த பாவனையுடன், இதயபூர்வமாக, ஆர்வத்துடன், ஈடுபாட்டுடன் சேவை செய்கின்றார்கள். அதனால்தான் இந்த மாநிலத்தினுடைய மந்திரியாக இருந்தவரை கூட, அதாவது மோதிஜி அவர்களை கூட நினைவு பண்ணி கூறினார், மந்திரி கூட இந்த மாநிலத்தை சேர்ந்தவராகவே இருக்கின்றார் என்றார்.
ஆனால் பாபா இவ்வாறு அனைவருக்கும் திருஷ்டியை கொடுத்து கொண்டு சக்திகளை கொடுத்து கொண்டே கூறினார். எவ்வாறு குஜராத் ஜோன் சேர்ந்த குழந்தைகள் முன்னேறி கொண்டிருக்கின்றார்களோ இவ்வாறே முன்னேறி கொண்டே இருந்தார்கள் என்றால் பாபாவினுடைய வெளிப்படுதல் என்பது கூட மிக சீக்கிரமாக முழுமை நிலையை கண்டிப்பாக அடைந்தே தீரும். பிறகு பாபாவின் முன்னால் போகினுடைய தட்டை வைத்தேன். பாபா கூறினார், விசேஷமான போகில் பிராமண குழந்தைகளினுடைய விசேஷ அன்பு நினைவு என்பது இருக்கும், அன்பும் அந்த போகில் நிரம்பி இருக்கும் அல்லவா என்றார். அதனால் பாபாவும் கூட விசேஷமான அன்பு நிரம்பிய இந்த போகையும் நான் சுவீகரித்து கொள்கின்றேன், ஏற்றுக்கொள்கின்றேன் என்றார். பிறகு இன்று நிமித்தம் விசேஷமாக டாக்டர் பல்வந்த் சகோதரரின் நிமித்தமாக போகு வைக்கப்பட்டது. பாபா அவரையும் அவர் முன்னால் இமர்ஸ் செய்தார். அவருக்கும் அன்புடன் போகை ஸ்வீகாரம் செய்ய வைத்தார். பிறகு பாபா அவரை பற்றி கூறினார், குழந்தை நல்ல சேவை செய்திருக்கின்றார், நிறைய பாக்கியத்தை உருவாக்கி இருக்கின்றார், நிறைய ஆத்மாக்களினுடையதை. இவ்வாறு கூறிவிட்டு பாபா அனைத்து குஜராத் சகோதர சகோதரிகளுக்கும் மிகுந்த மனப்பூர்வமான இதயபூர்வமான அன்பு நினைவை கொடுத்தார். பிறகு பாபா கூறினார், அனைவரும் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள், மிகவும் எனக்கு பிரியத்திலும் பிரியமானவர்கள், அனைத்து ஆத்மாக்களும் என்னுடைய மிக அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள். இவ்வாறு கூறி பாபா அனைவருக்கும் வரத்தை கொடுத்துவிட்டு அன்பு நினைவையும் கொடுத்தார். பிறகு நிமிர்த தீதியையும் பாபா நினைவு செய்தார். ஏனென்றால் சாக்கார காலத்தில் பாபா இவர்களை கல்கத்தாவிலிருந்து குஜராத்திற்கு அனுப்பியிருந்தார். அதனால் பாபா விசேஷமாக பாரதி தீதியையும் மற்ற சகோதரிகளையும் மிகுந்த இதயபூர்வமான அன்பு நினைவை கொடுத்தார். இவ்வாறு தந்தையின் அன்பு நினைவை பெற்றுக்கொண்டு கீழிறகி வந்தேன். ஓம் சாந்தி. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம்.